வணக்கம், இது வே டு விஸ்டம். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்திற்கு குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் ஒரு கொசு வகை வந்து நம்ம வீடுகளில் வந்து இருக்குது. பழங்கள் மேலேயும் உணவுப் பொருட்கள் மேலேயும் காய்கறிகள் மேலேயும் வந்து உட்காருது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு தொல்லையாக ஒரு தொந்தரவாக நிறைய பேருக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஈ மாதிரியான ஒரு ஃப்ளை தான் இது. ஆனால் இது வந்து மிக அதிகமான நோய்களை வந்து மனிதனுக்கு கொடுக்குது. மனிதனை கடிக்கலையே தவிர காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு போன்ற வியாதிகளை வந்து பரப்புகிற ஒரு வகையான வீட்டு ஈயாக இது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடுமையான பாதிப்பை தரக்கூடிய கண் வலியை வந்து இந்த ஈக்கள் வந்து பரப்புது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக குடும்ப தலைவிகளுக்கு அமைஞ்சு போயிடுது. இந்த ஈக்களை வந்து மஸ்கா டொமஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக வந்து அழைக்கிறாங்க. இது ஏதாவது திறந்து வைக்கப்பட்டிருக்கிற குப்பை அல்லது கழிவுகள், இல்லைன்னா நம்ம காய்கறி சீவி போட்டிருக்கிற குப்பைகள், இல்லைன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள், திறந்து வச்சிருக்கிற பாத்திரங்கள், எல்லாத்துலேயுமே இந்த ஈக்கள் வந்து அதிகமாக வாழுது. நிறைய தாவரங்கள் மற்றும் நெருக்கமான புதர்களில் வந்து இந்த ஈக்கள் வந்து பல்கி பெருகி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உள்ளே வந்துடுது. இந்த ஈக்களை வந்து எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது வந்து என்னுடைய வீடியோக்களை வந்து இன்னும் நல்ல தரமான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்ப எப்படி அந்த ஈக்களை துரத்தலாம் அப்படிங்கிற 6 எளிய வழிகளை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கற்பூரத்தை வந்து ஏற்றி வைத்து அந்த இடம் முழுக்க காட்டினீங்கன்னா அந்த ஈக்கள் வந்து ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டு. ஏன்னா கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனம் வந்து அந்த ஈக்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு மனத்தை வந்து கற்பூரம் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து கற்பூரத்தை அந்த இடத்துல ஏற்றி காட்டும் போதோ, இல்லை ஒரு நல்ல கற்பூரத்தை நுணுக்கி ஒரு பவுலில் நீங்கள் வைக்கிறப்போ அந்த ஈக்கள் வந்து அந்த இடத்த விட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு வழி. இப்போ ரெண்டாவது வழியை பார்க்கலாம். துளசி வந்து ஒரு மருத்துவ குணமிக்க செடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இந்த ஈயையும் விரட்டி அடிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம தோட்டத்தில் வந்து துளசி செடி மற்றும் ஓமம் செடி வந்து நம்ம வளர்க்குறப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஈக்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச செலவுடைய அந்த வழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வேகமான ஸ்பீடில் வந்து ஃபேனை சுற்ற விடும் பொழுதும், அது மட்டும் இல்லாமல் அப்படி ஃபேன் ஓடுறப்ப நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூகலிப்டஸ் ஆயில், பெப்பர்மெண்ட், லெமன் கிராஸ், லாவெண்டர் ஆயில் இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது, ஹால், பெட்ரூம், சமையல் இடங்கள் ஆகிய இந்த இடங்கள்லாம் இந்த எண்ணெய்களை தெளித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈக்கள் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கறத குறைச்சிக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த ஈயே வந்து அதுக்கப்புறம் வராது. இது வந்து ஒரு எளிமையான வழியாக பார்க்கப்படுது. இப்போ அடுத்த ஐடியாவை வந்து பார்க்கலாம். வாங்க, 4th ஐடியா. ரொம்ப வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப ஈஸியான ஐடியா. ஒரு கண்ணாடி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அது வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி ஜாரே அதுக்கு போதும். அதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் வைக்கிறதுனா கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் கூட நீங்கள் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாரில் வந்து தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நல்ல பழுத்த ஏதாவது ஒரு பழம், அது வந்து வாழைப்பழமாவோ இல்லை ஆப்பிளாவோ இல்லை ஆரஞ்சாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நல்லா பழுத்திருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். அன்னாசியாக கூட இருக்கலாம். இது மாதிரியான நல்ல பழுத்த பழத்தை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நசுக்கி இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா ஜாடி, அதில் வந்து நீங்கள் அதை போட்டு வச்சுட்டு மேலே வந்து இப்போ நான் அதில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு கோன் செஞ்சுக்கோங்க. கோன் செஞ்சுட்டு இந்த சைட்ஸில் வந்து அது பிரியாமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதனுடைய அடிப்பாகத்தை வந்து கொஞ்சம் நறுக்கி விட்டுருங்க. இப்போ அந்த கோனை வந்துட்டு இந்த ஜாடி மேலே பிளேஸ் பண்ணிவிடுங்க. இதில் இருந்து வர்ற அந்த நல்ல பழுத்த அந்த பழ வாசனைக்கு ஈக்கள் வந்து உள்ளே போகும், போயிட்டு அது வந்து கண்டிப்பாக வெளியில் வராது. அந்த வர்றதுக்கான வழி அதுக்கு அதில் தெரியாது, அங்கேயே அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து இறந்து போயிடும். நிறைய ஈக்கள் வந்து அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த பாட்டிலை தூக்கி நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பாட்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தாமல் சும்மா இருக்கிற ஒரு பாட்டில் தான். இப்போ வந்து
நீங்கள் இதை இது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே கூட கொட்டிடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை கழுவிட்டு கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதே மாதிரியான வழிமுறையை செய்யலாம். இது மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ உங்கள் வீட்டில் இந்த ஈ தொல்லை வந்து அறவே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஆறாவது வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. கிராம்பு எண்ணெயோட வாசனை வந்து இந்த ஈக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அடுத்தனுடைய வீட்டை விட்டு ஓடிடும். கிராம்பை வந்து நீங்கள் பழங்கள் மேலே குத்தி வைக்கலாம். அப்படி குத்தி வைக்கிறது மூலயமா அந்த இடத்த சுற்றி ஒரு 5 மீட்டர் அளவுக்கு அந்த ஈக்கள் வந்து இருக்காது. நிச்சயமாக எந்த பழத்தில் வேணாலும் நீங்கள் கிராம்பை குத்தி வச்சு உபயோகப்படுத்தலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கான ஒரு குறிப்பு தான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். இதை வந்து ஒரு சின்ன பவுலில் நீங்கள் போட்டு வைக்கும்போது ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்மெல் வந்து ஈக்களை வந்து ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்கி அந்த ஈக்கள் வந்து வெளியேறி ஓடுறத தவிர்க்க இந்த கலவையோடு வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த கலவை வந்து நறுமணம் வந்து ஈக்களை வந்து கவர்ந்து எடுத்து கொண்டுடும். இந்த கலவையால் ஈர்க்கப்பட்டு வர ஈக்கள் வந்து முழுமையாக முழுகிற வரைக்கும் வெளியேறாது, அதால் வெளியேற முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஈஸியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா ரொம்ப ஒரு மோசமான நோய்களை பரப்பக்கூடிய இந்த ஈக்கள் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.